ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஜி தமிழில் புதுசாக டெலிகாஸ் ஆகிட்டுருக்க நானே வருவேன் இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்கிறவங்கள பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேரோட பயோகிராஃபி பார்த்துருப்பீங்க அதில் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டிவி ஷோவில் நடிக்க இல்லை மூவிஸில் நடிக்க பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இவங்களுக்கு டிவி ஷோ நடிக்க சான்ஸ் கிடைத்தோம் பட் இவங்க அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அது எதுக்காக என்ன ரீசன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் இவங்களோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகாரிகா ராய் இவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஒம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு கரண்ட்லி இவங்களோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ தான் ஆகுது இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் தான் மும்பையில் இருக்கிற டியான் கங்கா எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலிங் முடிச்சிருப்பாங்க அண்ட் இவங்களோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்பா பேர் மிஹிர் ராய் அண்ட் அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோலன் ராய் நிகாரிகா இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை ஸ்கூல் டைமிங்லேருந்தே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த கிளாசிக்கல் டான்ஸும் ஆக்டிங் மேலேயும் ரொம்பவே இன்ட்ரஸ்ட் இருந்திருக்கு ஸோ அதனால் ஸ்கூல் டைம்லேயே நேகப்பட்ட வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்க ஜஸ்ட் நாலாவது படிக்கும்போதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங்க்கு நிறையா இடத்துல ஆடிஷன் பண்ணியிருக்காங்க அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பதினோராவது வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சீரியலில் நடிக்க சான்ஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சோனி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண வீர் வீர்புத்ரா இந்த சீரியல்ல இவங்க ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சவுதான் இந்தியா அதுல ஒரு சில எபிசோட்ஸில் வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க சின்ன வயசுலயே அதுவும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது டிவி ஷோஸ்லாம் நடிக்க ஆரம்பித்தா இவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுது எந்த வயசில் நம்ம பண்ண வேண்டியதோ முக்கியமான விஷயம் படிப்பு அதை நம்ம ஒழுங்காக பண்ணணும் இது அதனால் அந்த ஒரே ஒரு காரணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடிக்க சான்ஸ் வந்து ரெண்டு மூணு சீரியல்ஸ் பண்ணியுமே அதுக்கப்புறம் அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இடையில எந்த ஷோவுமே பண்ணல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிவெடுத்த மாதிரியே ஸ்கூலிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அகைன் அவங்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணிணாங்க தேரா யார் ஹூமே அப்படிங்கிற ஒரு டிவி ஷோ நடித்தா இவங்க அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜி டிவியோட பியார்கா பெகலா நாம் மோகன் இந்த ஷோவில் ராதாவை இருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த ஷோவை தான் நீங்கள் இப்போ புதுசாக ஜி தமிழில் நானே வருவேன் அப்படிங்கிற டைட்டிலெலாம் பார்த்துட்ருக்கிறீங்க அண்ட் யாருக்கெல்லாம் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் பிடிச்சிருக்கு இவங்க அவங்க கரியரில் பண்ணது நல்லதாக கெட்டதா பட் அப்போ அவங்க அப்படி பண்ணியிருந்தாலுமே இப்போ ஒரு நல்ல கேரக்டராக இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அடுத்து வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்